இது ஒரு வாட்டர் பிளான்ட் ஃபில்டு டேங்கில் விட்டாலே போதும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஸ்வாட்டெயில் ஃப்ரைஸோடைய கேர், ஸ்வாட்டெயில் கேர் எது வேணாலும் சொல்லிக்கலாம், முழுமையான ஒரு ஸ்வாட்டெயில் வீடியோவாக இருக்கும். அதாவது ஸ்வாட்டெயில்ஸ் பற்றிய ப்ரீடிங் எல்லாமே இதில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸ்வாட்டெயில் அப்படிங்கிற மீனை பார்த்திங்கன்னா எல்லாரும் வளர்க்குற மீன் பண்ணலாம், ஏன்னா இது ஒரு பிஸ்னஸ் ரீதியாகவும் இது ஃபெயிலியர் ஆகாத ஒரு ஃபிஷ். இந்த வீடியோவில் நம்ம ஏ டு இசைட் ஸ்வாட்டெயில்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கிட்டே இருக்க ஸ்வாட்டெயில்ஸ் வச்சு தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கிட்டே இருக்க ஸ்வாட்டெயில்ஸை உங்களுக்கு நான் காட்டுறேன், அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி பேசலாம். செம்ம மழை பெஞ்சிட்ருக்கனால எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதில் தான் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்வாட்டெயில்ஸ் இருக்குது. நம்ம அதை எடுத்துகிட்டு நம்ம ஸ்வாட்டெயில்ஸை பிடிக்கலாம். நான் உங்களுக்கு கிளாஸ் டேங்கில் போட்டு காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக தெரியும். நம்ம ஸ்வாட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா அந்த டேங்கில் தான் இருக்குது, பட் நம்ம இப்போ ஸ்வாட்டெயில்ஸை அதில் இருந்து பார்க்க முடியாது, ஏன்னா மூடி வச்சுருக்கோம். நம்ம அதில் நம்ம உங்களுக்கு நான் ஒரு நல்ல ஒரு அக்வாரியமில் ஷிஃப்ட் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன், அப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியும். இதில் தான் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்வாட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம இதிலேருந்து ஸ்வாட்டெயில்ஸை முதல்ல பிடிக்கலாம். நம்மக்கிட்ட இருக்க ஸ்வாட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே பிடிச்சி காட்ட முடியலை, ஏன்னா எல்லாமே நிறைய தண்ணி இருக்கிறனால உள்ள அப்படியே இருக்குது. இது ஒரு பேரண்ட் மேல், மேலே ஒரு ஃபீமேல் இருக்குது பாருங்கள். இப்படி தான் மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ணணும். சிம்பிள் மெத்தட்னா இதுக்கு வால் பார்த்திங்கன்னா ஸ்வாட் மாதிரி நீளமாக இருந்ததுனா மேல், அல்லாமல் ஷார்ட்டாக இருந்ததுன்னா அது ஃபீமேல். மீன் பார்த்திங்கன்னா செம அக்ரெசிவாக இருக்குது, நம்ம இதை விட்டுறலாம். பட் ஸ்னெயில்ஸ் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே இருக்கும், எல்லா டேங்க்ஸ்லேயுமே. ரெண்டு மூணு நாளாக பார்த்தீங்கன்னா செம்ம மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அதனால் நம்மளால் ஒரு வீடியோ கரெக்டாக எடுக்க முடியல. வீடியோ கரெக்டாக எடுக்க முடியல அப்படின்னா நம்மளால் வெளியே வச்சு எடுக்கக்கூடிய வீடியோக்கள், இப்போ நம்ம ஸ்வாட்டெயில்ஸை காட்டும்போது கூட அவ்வளோ தெளிவு இருந்திருக்காது. அதுக்கான காரணம் மழைனால அந்த மஞ்சு பார்த்திங்கன்னா ஃபோன் அடைச்சிக்கிட்டே இருக்குது கேமராவை. ஸோ இதுதான் ஒரே ரீசன். இல்லைனா நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவாக காட்டியிருக்கலாம், நிறைய மீன்களை காட்டியிருக்கலாம், நிறைய ஸ்வாட்டெயில்ஸை. இதோடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப லோ, பட் இதோடைய ப்ராஃபிட் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மீனை பொறுத்த வரைக்கும் இதுக்கு இந்த டெம்பரேச்சர் இதெல்லாம் ஓரளவுக்கு தான் பார்க்கணும். இன்னொன்று, இது ரொம்ப காலனியாக வளரும், அதாவது ஃபாஸ்ட்டாக ப்ரீட் ஆகும். நல்ல ஜீன்ஸை ஸ்வாட்டெயில்ஸ் வாங்கி நம்ம ப்ரீட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கவுண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ இதோட வர ப்ராஃபிட் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகம்னே சொல்லலாம். ப்ரீடிங் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ இருக்குது, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வரக்கம் போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த ப்ரீடிங் எப்படி பண்ணுறது அப்படின்னா நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு நல்ல ஒரு விட்த் இருக்கிற ஒரு டப் எடுத்துக்கோங்க. டப் இல்லை, எதுவாக இருந்தாலும் இது நல்லா ப்ரீட் ஆகும். அதில் தண்ணி கொஞ்சம் உயரம் குறைவாக வச்சுக்கோங்க. ப்ரீடிங் செட்டிங் அதுக்கப்புறம் ஃப்ரைஸ், இது ரெண்டுக்குமே மேக்ஸிமம் இந்த தண்ணியுடைய உயரம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கிறது 100% சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட்டை கொடுக்கும். இதோட உயரம் குறைய இதோடைய ஹெல்த் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அடுத்த ப்ரீடிங் செட் ஆகிறது வரைக்கும் இதோட ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கும். வெள்ளத்துடைய உயரம் அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக பார்க்கணும், அதுதான் அதோடைய ஃபஸ்ட் ஃபேக்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ப்ரீடிங் பொறுத்த வரைக்கும் நம்ம இது எதில் வேணாலும் ப்ரீட் பண்ணிக்கலாம். இது ஒரு வாட்டர் பிளான்ட் ஃபில்டு டேங்கில் விட்டாலே போதும், அது ப்ரீட் ஆகிடும், நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. இது ஃப்ரைஸ் அட்டாக் பண்ணி சாப்பிடுமானா சாப்பிடும், அதோடைய சைஸ்க்கு வாய் கிடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சாப்பிடும். ஆனால் இப்போ இருக்க ஸ்வாட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜெயின் சைஸாக வளர ஆரம்பிக்குது. முன்னாடி எல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்வாட்டெயில்ஸ் ரொம்ப சின்ன வயசுலேயே ப்ரீட் ஆகி ரொம்ப சின்னதாகவே இருந்துகிட்ருக்கும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஸ்வாட்டெயில்ஸோடைய ப்ரைஸே நல்ல குவாலிட்டியில் இருக்குது. அதாவது குவாலிட்டி அப்படிங்கிறது சைஸும் சரி அதோடய ஹெல்த்தும் சரி ரொம்ப பெரிய சைஸில் தான் இருக்காது, சாப்பிட்ற அளவுக்குலாம் இல்லை. ஸோ நீங்கள் அதை ஒரு கூலிங் ஃபிஷ் அப்படின்னு சொல்லலாம். கூட்டமாக இருக்கிறதுக்கு விரும்பக்கூடிய மீன், நீங்கள் ஒரு பேரில் ஒன்றை வாங்கி விட்டுட்டு அப்படி வளர்க்குறேன் அப்படின்னு நீங்கள் இறங்கிடக்கூடாது. ப்ரீடிங் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ரெண்டு மீன் தேவை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ நம்ம என்ன பண்ணோம், அப்போவும் நம்ம என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக ஒரு 4-5 மீன் எகிருக்கணும். அதாவது ஒரு 3-4 இருந்துச்சுன்னா அப்புறம் உங்களுடைய ரிசல்ட் கவுண்ட் அப்படி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம இது அவ்வளோ பெரிய எக்ஸ்பென்சிவ் ஃபிஷ் கிடையாது, மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 50 ருபீஸ் வரைக்கும் ஜெயின் சைஸ்க்கு போகுது. அதுக்கப்புறம் குவாலிட்டிஸ் எல்லாம் போகும்போது 150-250 வரைக்கும் போய்கிட்டு இருக்குது, கலர் வேரியன்ஸ் போகும்போது. பட் நார்மல் ஸ்வாட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய ரேட்ஸ் அதெல்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் நார்மல் ஸ்வாட்டெயில்ஸை பழகிட்டிங்கன்னா மற்ற ஸ்வாட்டெயில்ஸ் வளர்க்க முடியும். இம்போர்ட்டன்ட் ஸ்வாட்டெயில்ஸ், வேரியன்ட் ஆஃப் ஸ்வாட்டெயில்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. நான் ரீசெண்டாக கூட அக்வாரியமில் ஒரு வெரைட்டி கேட்டிருந்தேன், அந்த வெரைட்டி பார்த்திங்கன்னா கலர் ஒயிட் ப்ளஸ் ரெட்டாக இருந்துச்சு, ஒரு மில்கி ஒயிட் ப்ளஸ் ஒரு ரெட்டு லைட் ரெட்டாக இருந்துச்சு. அதுக்குடைய ரேட்டு பார்த்திங்கன்னா 150 or 250 சொன்னாங்க. அதுக்கு பேர் கமெண்ட்ஸ் தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், எனக்கு அது தெரில. பட் நான் அப்போ தான் அது ஃபஸ்ட் டைம் பார்த்தேன், செம சூப்பராக இருந்துச்சு. ஆனால் சைஸும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு
சைஸில் இருந்துச்சு, ஒரு 2.5 இன்ச் சைஸ்லலாம் இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு நல்ல மீன், நல்ல சைஸ் வளரக்கூடிய ஒரு மீன் அப்படின்னு சொல்லலாம். ஷார்ட்டாக சொல்லிட்டோம்னு வேண்டாம், ப்ரீடிங்கிறது ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். வாட்டர் பிளான்ட் ஃபில்ட் டேங்கில் நம்ம அதை விட்டுருவோமா அப்படிங்கிறது தான் ஒரே பாயிண்ட். ஃபீடிங் பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருந்துகிட்டே இருக்குது, என்ன மாதிரி ஃபீட் பண்ணுறது, இல்லை ஃப்ரைஸுக்கு என்ன மாதிரி ஃபீட் பண்ணுறது அப்படின்னு. நான்வெஜ் வெஜ் ரெண்டுமே சாப்பிடக்கூடிய மீன், நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இதுக்கு ட்ரை ஃபுட்ஸ் ஃபீட் பண்ணுறது ட்ரை பண்ணுங்கள். அப்போ கலர் குவாலிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. லைஃப் ஃபுட்ஸ் ஃபீட் பண்ணாலுமே நல்லா வருது, பட் நீங்கள் அது கூட ட்ரை ஃபுட்ஸ் போனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு என்னுடைய சஜஷன் நான் சொல்கிறேன். ட்ரை ஃபுட்ஸுக்கு ரிசல்ட் நல்லா இருக்குது, பட் நான் இது வரைக்கும் லைஃப் ஃபுட் யூஸ் பண்ணதில்ல, அதனால் என்னோடய சஜஷன் நான் சொல்கிறேன். நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒருவேளை அது பெட்டராக இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபீடிங் பொறுத்த வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் ஒன் டைம் ஃபீட் பண்ணாலே போதும், ஒரு நாளைக்கு அதுக்கு ஒரு வாட்டி ஃபீட் பண்ணாலே இது நல்லா ரிசல்ட் தரக்கூடிய மீன். இதோடைய கலர் குவாலிட்டியை நீங்கள் நல்ல குவாலிட்டி நல்ல கலரில் எடுத்துகிட்டு வரணும்னா கண்டிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டியது இதோடைய பேரண்ட்டு தான். பேரண்ட் எவ்வளோ தூரம் இருக்கும் அந்த அளவுக்கு ஸ்டேபிளான ஒரு குவாலிட்டி இது தரும். இது ஃபேடட் கலராக அப்படியெல்லாம் போகணும்னா அதை நீங்கள் அது ஏதாவது ப்ராப்பராக அதை பார்க்கல இல்லை கவனிக்கலை அப்படின்னா மட்டும் தான் தண்ணி டெம்பரேச்சர் இந்த மாதிரி விஷயம்லாம் சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னா தான் இது மாறும். மற்றபடி அதுக்கேற்ற மாதிரி அட்மாஸ்ஃபியர்னா குவாலிட்டி அப்படிங்கிறது கப்பி மாதிரி இல்லை, ஸ்டில் அந்த பர்ஃபெக்ட் குவாலிட்டி இன்க்ரீஸ்டாக கிடைக்குமே தவிர குறையாது. நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரிட்ஜ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்வாட்டில்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு டேங்க்னு நான் சொல்லுவேன். அதோடைய குவாலிட்டி அப்படி பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்வாட்டில்ஸுடைய பழைய வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்கள். அதோடைய குவாலிட்டிஸ் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். எக்ஸ்ட்ராவாக ஒரு கோல்டு ஷைன் அதுக்கு கிடைக்குது, அதனாலே அது செம்ம சூப்பராக இருக்குது. அது எப்படி க்ரியேட் ஆகுதுன்னு எனக்கு தெரில, ரெட்டில் ஒரு ஷைன் இருக்கும், பட் இது ஒரு கோல்டு ஷைன் இதில் க்ரியேட் ஆகுது. சரி, இந்த கோல்டு ஷைன் இருந்து என்னடா கிடைக்க போகுது அப்படின்னா அதோடைய கலர் அண்ட் குவாலிட்டி. ஒரு டேங்கில் நம்ம ஃபிஷ் விடுறோம், அது கலர் ஃபிஷ்ஷாக எதுக்கு விடுறோம்னா அது பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்டிவாக செம்ம அழகாக சூப்பராக இருக்கும். இன்னொன்று அது ஒரு பெட் மாதிரி தான் நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு ஒரு கலர் அண்ட் குவாலிட்டி கூட இருந்ததுன்னா செம்ம சூப்பராக இருக்கும்ல, அதான் ஒரே பாயிண்ட். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபிஷ்ஷை செலக்ட் பண்ணுறீங்க ஒரு ஸ்வாட்டைல்ஸ்னால் அது ஒரு எக்ஸ்ட்ரா கலர் வரும்போது அது இன்னொரு ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுறேன்னா ஸ்வாட்டைல்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டராக நீங்கள் ஸ்வாட்டைல்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் நிறைய ட்ரை பண்ணிட்டேன், இப்போ கப்பி எடுத்தாலும் சரி, கப்பிலேயே பார்த்திங்கன்னா க்ரௌடாக இருக்கனால டெத் ரேட் மேலே கனெக்ட் எடுக்க முடியல. பட் ஸ்வாட்டில்ஸுடைய டெத் ரேட் ரொம்ப குறைவாக இருக்குது. வேறு எக்ஸ்டர்னலாக நம்ம இந்த ஃப்ராகு இல்லை இந்த பேர்ட்ஸ் இதெல்லாம் வந்து கொத்தி சாப்பிடாமல் இருந்துச்சுன்னா நல்ல கவுண்ட்டில் கிடைக்குது. ஒரு பிகினருக்கான ஒரு நல்ல ஃபிஷ்ஷாக ஸ்வாட்டைல்ஸ் கண்டிப்பாக இருக்கும், 100%. எந்த ஃபிஷ்ஷோடைய ஃப்ரைஸ் எடுத்தாலுமே சரி, அந்த வாட்டர் லெவல் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ரொம்ப அதிகமாக வைக்கிறது குறைவாக வைக்கிறது அதெல்லாம் இல்லாமல் ஒரு மீடியமாக ஓரளவுக்கு அந்த ஃப்ரைஸுக்கு நல்லா ஸ்ட்ரெஸ் இல்லாத அளவுக்கு நம்ம வைக்கணும். அந்த ஃப்ரைஸோடைய சைஸை பொறுத்து தண்ணி வைக்கணும். அப்போ இதோடைய க்ரோத் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். இது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனால நான் உங்களுக்கு திருப்பி திருப்பி எல்லா வீடியோஸையும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா அது கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருக்குது. நம்ம ஃபீடிங் பண்ணுவோம், என்னென்னமோ பண்ணி பார்ப்போம், ஆனால் அது வளராது அப்படி இப்படிலாம் சொல்லுவோம். பட் இதோடைய முக்கியமான ஃபேக்ட் அப்படிங்கிறது வாட்டர் லெவல் அப்படிங்கிறது தான். அந்த வாட்டருடைய லெவல் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதோ இறங்குதோ கூடுதோ இதை பொறுத்து தான். அதை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணியை உயரமாக வச்சு அது நல்லா ஃப்ரீ ஸ்விம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஃப்ரீ ஸ்விம் பண்ணோம் அப்படின்னா தண்ணி உயரமாக இருந்தால் போதாது, தண்ணி குறைவாக இருக்கும். ஸ்வாட்டைல்ஸை பொறுத்த வரைக்கும் மேலே ஸ்வாட்டைல்ஸும் இல்லை கப்பீஸை பொறுத்த வரைக்குமே அது மேலேயே நின்றுட்டு இருக்குன்னா அது ஒரு வாட்டர் ப்ரெஷர் அதை ஃபேஸ் பண்ண முடியல. அது ஃபீடிங்காக வந்து நிற்கும், பட் அந்த வாட்டர் ப்ரெஷர்னாலையும் அது மேலேயே வந்து நிற்கும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வாட்டர் லெவலை குறைக்கும் போது மீன் கீழேலாம் போய் ஃப்ரீ ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கு ஃபீடிங் பார்த்திங்கன்னா கீழே இருந்து அதை எடுத்துக்கும். மேக்ஸிமம் இந்த ஆல்கே இந்த வேஸ்ட் இதெல்லாந்துமே சாப்பிட ஆரம்பிச்சிடும். இல்லை அது வாட்டர் லெவலுக்கு மேலேயே நிற்கிது அப்படின்னா அது கண்டிப்பாக நம்ம அதை கவனிக்கணும். ஏன்னா அது ஃபீடுக்காக இருக்கும், ஃபீடுக்காக இல்லை அப்படின்னா ஒரே ரீசன் இந்த வாட்டர் ஸ்ட்ரெஸ் அதால் தாங்க முடியல அப்படிங்கிறது தான் ஒரே ரீசனாக இருக்கும். ஸ்வாட்டைல்ஸுக்கு ரைன் அஃபெக்ட் ஆகுமா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்வாட்டைல்ஸு பொறுத்த வரைக்கும் ரைன் இது வரைக்கும் அஃபெக்ட் ஆன மாதிரி எனக்கு தெரியலை. அதோடைய கலர் அண்ட் குவாலிட்டிக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது, அதோடைய ப்ரீடிங் எதுவுமே இந்த ரைன் அப்படிங்கிறது ஸ்வாட்டைல்ஸை அஃபெக்ட் பண்ணல. ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மழையை பற்றி ஒரு அஃப்ரைட் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா அது டக்குன்னு மழை வந்துருமா, ஃபிஷஸ் போயிருமா, இல்லை அவுட்டோர் டேங்க் வச்சுருக்கவங்களுக்கு சொல்கிறேன், மீன் டெட் ஆயிருமா, டெம்பரேச்சர் சேஞ்சஸ் வந்துருமா, மீன்லாம் எப்படி ஃபீட் எடுக்கும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். பட் அதெல்லாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். நம்ம செலக்ட் பண்ணுற ஃபிஷ் நம்ம நல்ல கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபிஷ்ஷை செலக்ட் பண்ணணும். அதாவது நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே எந்த ஃபிஷ்ஷஸ் இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்வாட்டைல்ஸ் மாதிரி எந்த அஃபெக்ட்டும் ஆகாத, இந்த வெதர்னால எந்த அஃபெக்ட்டும் ஆகாத ஃபிஷஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சக்ஸஸ் ரேட் கண்டிப்பாக கொடுக்கும். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா நான் எதுக்கு சொல்ல சொல்கிறேன்னா நம்ம சொல்லிடுவோம், இப்போ நான் ஒரு வீடியோவில் ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா அது என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் நான் சொல்லுவேன். என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் நான் அதை பண்ணி பார்த்துருக்கேன் இல்லை, அதை பற்றி நான் என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுவேன். பட் அது எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது, உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் கமெண்ட்ஸில் சொல்ல சொல்கிறேன். அதை கொஞ்சம் பண்ணி பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல். அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு 1 மந்த் செம்ம வெயில், இப்போ பார்த்திங்கன்னா திடீர்னு பார்த்திங்கன்னா செம்ம கோல்டு. இது மீன் அஃபெக்ட் பண்ணுமானா கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும், பட் ஸ்வாட்டைல்ஸ் அஃபெக்ட் பண்ண மாதிரி எனக்கு தெரில. ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு டேங்கில் இந்த டெம்பரேச்சர் சேஞ்சஸாக பெருசாக காட்ட மாட்டேங்குது. ஆனால் கோல்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது செம்ம கோல்டு ஆகுது, ஹீட் அப்படிங்கிறத பெருசாக காட்டல, பட் கோல்டு ஆகும்போது நல்ல கோல்டு ஆகுது. மேபி அது ஃப்ரிட்ஜ் அதுக்காக தானே உருவாக்குறாங்க, அதனால கூட அப்படி இருக்கலாம். அந்த மெட்டீரியலுடைய தனித்துவம் அதுவாக கூட இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாதுல. ஆனால் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரே விஷயம், ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேயும் கூட
இந்த டெம்பரேச்சர் சேஞ்சஸ் அப்படிங்கிறது நடக்குது அப்படிங்கிறத நானும் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். பட் நான் அதன் பெருசாக அஃபெக்ட் ஆகலன்னு நினச்சேன். பட் கோல்டு வரும்போது செம்ம கோல்ட் ஆகுது. ஸ்வாட்டைல்ஸுக்கு மைனஸ்லலாம் கோல்டு போயிடுச்சுன்னா கண்டிப்பாக டெட் ஆகி போயிடும். மேக்ஸிமம் எல்லா ஃபிஷஸுமே டெட் ஆகி போயிடும். ஆனால் ஸ்வாட்டைல்ஸுக்கு அது கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். பட் அந்த அளவுக்கு இது வரைக்கும் மைனஸில் போகிற அளவுக்கு கோல்டு இன்னும் வரல. வந்துச்சுன்னா தெரியும் டெட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது. உங்களுடைய ஸ்வாட்டைல்ஸுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, நீங்கள் ஸ்வாட்டைல்ஸ் வளர்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் ஷார்ட்டாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம அதெல்லாத்தையும் இன்னொரு வீடியோவில் நம்ம எல்லாத்தையும் ரீட் பண்ணலாம். ஸ்வாட்டைல் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ஒரு பிகினருக்கான ஒரு நல்ல ஃபிஷ். இது என்னுடைய சஜஷனாக நான் சொல்லுவேன். கமெண்ட்ஸில் நிறைய கேள்விகள் இருக்குது, நான் அதுக்கான ரிப்ளை வீடியோ ஒரு நாள் நான் கண்டிப்பாக பண்ணுவேன். ஸோ அதுக்கு பதில் வரல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வீடியோவில் அதுக்கான பதில் இருக்கும். நீங்கள் தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருங்க. அதாவது நமக்கு சம்மந்தமான கேள்விகள் கேட்டே இருந்தேங்க. நம்ம மற்ற வீடியோஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.